அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சுவையான டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாஃப் கேஜி பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேண்டில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு கரண்டி ஆயில் சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு இந்த பிரியாணிக்கு நான் கலர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல அதனால நான் அந்த பீட்ரூட் சேர்த்துக்கிறேன் பீட்ரூட் சேர்க்குறதுனால பிரியாணி நல்ல கலராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்குவோம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிரியாணி அப்புறம் பல ரெசிபீஸ் அப்புறம் கிராஃப்ட் ஒர்க் டிஐஒய் இது எல்லாமே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பிரியாணியோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாம் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் ஒரு கைப்பிடி மல்லி புதினா ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான மசாலா ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் தூள் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் கெட்டி தயிராக ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாதி லெமன் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசி ஆட் பண்ணிக்குவோம் தண்ணி நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுருங்க அவ்வளோதான் நமக்கு இப்போ சூப்பரான சுவையான டேஸ்டியான கலர்ஃபுல்லான பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி ரெடி நான்வெஜ் மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது போல் பல ரெசிபீஸ் நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்